தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சித்திரை மாத பலன்கள் வணக்கம் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிலவ வருடம் சித்திரை மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் அமைந்த வீடுகள் அதனால் கிடைக்கும் பலன்கள் ஆகியவற்றை இந்த பதிவில் பார்ப்போம் தனுசு ராசியின் அதிபதி குரு கிரகான் தனக்கென்று ஒரு உயர்ந்த குய்கோள் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு சித்திரை மாதம் எப்படி பலன்கள் தரும் என்று பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போம் திருக்கணிதப்படி உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீடான மகரத்தில் சனியும் மூன்றாம் வீடான கும்பத்தில் குருவும் நான்காம் வீடான மீனத்தில் புதனும் ஐந்தாம் வீடான மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஆறாம் வீடான ரிஷபத்தில் ராகுவும் ஏழாம் வீடான மிதுனத்தில் செவ்வாயும் பனிரெண்டாம் வீடான விருச்சிகத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் இதில் புதன் இந்த மாதத்தில் மீனம் மேஷம் ரிஷபம் என மூன்று ராசிகளுக்கு பெயர் அடைகிறார் சுக்கிரன் மேஷம் ரிஷபம் என இரு ராசிகளுக்கு செல்லுகிறார் சூரியன் மேஷம் ரிஷபம் என ரெண்டு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் தற்சமயம் கிரகங்கள் ஒரு ராசிக்கு எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து சொல்லப்படும் பலனை கோச்சார பலன் என்று சொல்லுகிறோம் வெறும் கோச்சார பலனை மட்டும் பார்த்தால் முழுமையான ஜாதக பலன் கிடைக்காது ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் என்ற நிலை மற்றும் அவருக்கு நடக்கும் தசாபுத்தி மற்றும் கோச்சாரம் இந்த மூன்றும் சேர்ந்து நாம் பலன் சொல்லும்போது தான் அந்த பலன் சரியாக இருக்கும் ஆனாலும் தற்சயம் நாம் கோச்சார பலன்களை மட்டும் பார்ப்போம் ஏனென்றால் இது எல்லாருக்கும் பொதுவானது நவகிரகங்களிலும் தற்போது உள்ள நிலையை ஆராய்ந்து பலனை இப்பொழுது சொல்லுவோம் முதலில் உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் உள்ள சனி தரும் பலன்களை பார்ப்போம் சொந்த தொழில் செய்பவர்களும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களும் இக்காலத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் அவதிப்படுவார்கள் நீங்கள் என்னதான் உழைத்தாலும் அதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் பேச்சிலே ஒரு கடுமை இருக்கும் மற்றவர்களுடன் நெருங்கி பழகாமல் விலகியே இருப்பீர்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் பயணங்களில் அலைச்சல் உண்டாகும் பல வகையில் வாய்ப்புகள் கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் சனி ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது இப்படிப்பட்ட மோசமான பலனையெல்லாம் சனி தருகிறார் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடையலாம் ஏனென்றால் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் உள்ள சனி ஆட்சி பெற்றிருப்பதால் சனி தரும் கெடு பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் ஏழரை சனியின் கடைசி இரண்டரை வருட காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படியென்றால் சனி உங்களுக்கு நல்ல பலனே தரமாட்டாரா என்று நீங்கள் யோசிக்கலாம் தருவார் யாருக்கு தருவார் என்று சொன்னால் கடினமான வேலைகளை செய்பவர்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு இரும்பு கடை இரும்பு பற்றறை சுரங்கங்கள் போன்றவற்றில் வேலை செய்பவர்களுக்கு உலோகங்களை சேமித்து வைக்கும் கிடங்குகள் போன்றவற்றில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு சனி நன்மைகளை தருவார் நீங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்த சனி இரண்டில் இருக்கும் காலம் வரை உங்கள் புகழ் பரவாது அடுத்த சனி சனிப்பெயர்ச்சி வரை உங்களுக்கு சனி நன்மை தரும் நிலையில் இல்லை அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் குரு தரும் பலன்களை பார்ப்போம் பங்குனி மாதம் இருபத்தா இருபத்தி மூன்றாம் தேதி குரு அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திற்கு குரு வந்துள்ளார் சித்திரை மாதம் முழுவதும் குரு கும்பத்தில்தான் இருப்பார் இந்த காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர்களால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் மூன்றில் குரு இருக்கும் காலத்தில் நீங்கள் ஒரு தத்துவ ஞானி போல நடந்து கொள்வீர்கள் மனதிலே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை இந்த காலத்தில் உங்களுக்கு உருவாகும் பணத்தை செலவு செய்வதற்கு அதிகம் யோசிப்பீர்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளின் மீது அதிக கவனம் செலுத்த மாட்டீர்கள் இந்த காலத்தில் உங்கள் தைரியம் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை ராசிக்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு ஆகியவற்றின் மீது படுகிறது மனைவியின் உடல்நிலையில் இருந்த தொல்லைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கிவிடும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே இருந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் மூன்றில் இருக்கும் குரு இருக்கும் காலத்தில் கிடைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் புகழப்படுவீர்கள் திருமணத்தை எதிர்நோக்கியிருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் எண்ணம் இப்பொழுது நிறைவேறும் தந்தை வழியில் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலத்திலே உங்கள் முயற்சி அதிகரிப்பதன் பலனாக குரு உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் அதாவது குரு அதிசாரம் பெற்று மூன்றில் இருப்பதால் மிக மிக நல்ல பலன்களை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தருவார் அடுத்ததாக புதனின் புதன் தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் புதன் இவர் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி வரை நீச்சம் பெற்று ராசிக்கு நாலாம் வீடான மீனத்தில் இருக்கிறார் அதன் பிறகு பதினேழாம் தேதி வரை ரிஷபத்தில் இருப்பார் பிறகு மாதம் முழுவதும் மன்னிக்கவும் பதினேழாம் தேதி வரை மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும் இருப்பார் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி வரை கும்பத்தில் இருக்கும் குரு உங்கள் மனைவியால் ஒரு நிம்மதியற்ற நிலையை உருவாக்குவார் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி வரை உங்களுக்கு அலட்சணான பயணங்கள் தான் இருக்கும் அதனால் எந்த பயனும் இல்லாத நிலை இருக்கும் அதன் பிறகு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகம் ஏற்படும் உங்களின் முன்னேற்றத்திற்காக உங்கள் மனைவி பெரும் பங்கு வகிப்பார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு புதன் வரும்போது நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அமைச்சர் பதவி கிடைக்கும் மற்றவர்களுக்கு யோசனை சொல்லும் அளவுக்கு உங்கள் புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த காலத்தில் மந்திரம் தந்திரம் போன்ற விஷயங்களையும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் விலக்கிச் சொல்லும் ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய மன வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை புதன் உங்களுக்கு மிக மிக சாதகமான சூழ்நிலையில் உள்ளார் அதன் பிறகு படிக்கும் வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தடை தாமதங்களை இந்த புதன் ஏற்படுத்துவார் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடலாம் உங்களுடைய பேச்சிலும் ஒரு கடுமை இருக்கும் ஆனால் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள் எதிரிகள் என்ற ஒரு ஒரு உங்களுக்கு எதிரில் வரமாட்டார்கள் என்ன இருந்தாலும் குரு இது புதன் ஆறில் வரும்பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களிடம் இருக்கவே செய்யும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் வீடுகளுக்கு உரிய சுக்கிரன் தரும் பலன்களை பார்ப்போம் சித்திரை மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரை மேஷத்தில் சுக்கிரன் இருப்பார் இந்த காலத்திலே உங்களின் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வீடு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலத்திலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அது பெண் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் உங்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர் பட்டாளம் அதிகமாக இந்த காலத்தில் இருப்பார்கள் சித்திரை இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு செல்வதால் உங்களுடைய எதிரிகளெல்லாம் இனி காணாமல் போய்விடுவார்கள் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே சமயம் சில தவறான பெண்களால் உங்களுக்கு ஆபத்தும் உண்டு இந்த காலத்தில் உங்கள் தாய் மாமன் புகழ்பெற்ற மனிதராக இருப்பார் அவர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவி செய்வார் ஆக சுக்கிரன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களை மிக மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சூரியன் தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு உரியவர் சூரியன் அவர் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் உடன் சுக்கிரனும் இருக்கிறார் இந்த காலத்திலே வெப்ப சம்பந்தமான நோய்களால் நீங்கள் அவதிப்படுவீர்கள் உங்கள் தந்தையாருடைய செல்வாக்கு இந்த காலத்தில் உயர்ந்துவிடும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்கள் தந்தையார் பெரிதும் உறுதுணையாக இருப்பார் இந்த சமயத்தில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அவர் வகி அவர் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட தேவதையின் அருள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முற்றிலுமாக கிடைக்கும் அதிலும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மாபெரும் புகழும் அளவற்ற செல்வமும் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறில் உள்ள ராகு தரும் பலன்களை பார்ப்போம் ராகு என்பது ஆறில் இருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது அதுவும் இந்த வீட்டில் ராகு உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய எதிரிகளின் எல்லாம் முறியடித்து விடுவீர்கள் கடன்கள் காணாமல் போய்விடும் பொதுவாக ஆறு ராகு என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல பலன் தரும் இடம்தான் ஆனாலும் மர்மஸ்தானங்களில் ஏதேனும் நோய் பிரச்சினை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக ஆறில் இருக்கும் ராகு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையான பலன்களையே தருவார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழில் உள்ள செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் போடுகளுக்கு உரியவர் ஏழில் இருக்கும் காலம் வரை கணவன் மனைவி என இருவரும் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டுக் கொள்வார்கள் உங்களுடைய வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலத்தில் வரும் சிலருக்கு கண்ணோய் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் மனைவி வகையிலும் ஏதாவது மருத்துவ செலவுகளை இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார் ஆனால் உங்கள் பிள்ளைகள் இந்த சித்திரை மால மாதத்தில் ஒரு சாதனையாளராக மாற்றும் பொறுப்பு இந்த செவ்வாய்க்கு உண்டு ஆகவே உங்கள் ராசிக்கு ஏழில் வரும் செவ்வாய் உங்கள் மனைவிக்கு சில தொல்லைகளை தந்தாலும் உங்கள் பிள்ளைகளை மிகவும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார் அடுத்ததாக கேது கேது ஞானகாரகன் என்று போற்றப்படுபவர் இவர் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் காலத்தில் ஓய்வில்லாமல் ஒரே இடத்தில் அமராமல் சுற்றி கொண்டே இருப்பீர்கள் கடவுள் ஆன்மீகம் இந்த விஷயத்திலெல்லாம் எது உண்மை என்று ஊர் ஊராக தேடி அலைந்து கொண்டிருப்பீர்கள் இந்த கேது பனிரெண்டில் இருக்கும் காலத்தில்தான் நீங்கள் இந்த உலகத்தில் எது உண்மையானது எது பொய்யானது என்பதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள் ஆக நவ உங்களுக்கு சாதகமான பலனை தரும் நிலையிலேயே இந்த சித்திரை மாதத்தில் இருக்கின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவினு ராஸ்ட்ரோ நன்றி வணக்கம்